மத்திய பாஜக ஆட்சியில் 3000 அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 1% கூட தண்டனை வழங்கப்படவில்லை எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பாரதிய ஜனதா வந்து நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் என்பது ஒரு சர்வாதிகார சித்தாந்தம். அவங்க வந்து ஒரு ஃபாசிஸ்ட் மூவ்மெண்ட். அவங்க நீங்கள் மன்மோகன் சிங் அவர்கள் 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார். நாங்கள் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய ஒரு 150 அமலாக்கத்துறை பரிசோதனைகள் தான் நடைபெற்றது. ஆனால் இவர்கள் இவருடைய 7 ஆண்டு காலத்தில் 3000 சோதனைகளை செய்கிறார்கள். ஆனால் இதில் தண்டிக்கப்பட்டவர்கள் என்பது 1% குறைவு. அதனால் இந்த சோதனைகளுடைய நோக்கம் என்னவென்றால், எதிர்கட்சிகளை அச்சுறுத்துவது, ஆலை முதலாளிகளை அச்சுறுத்துவது, பத்திரிகையாளர்களை அச்சுறுத்துவது. எங்களுக்கு எதிராக நீங்கள் இருந்தால் சோதனை உங்கள் மீது செய்யப்படும், சிறைக்கு செல்வீர்கள் என்கின்ற அச்சத்தை ஏற்படுத்துவது தான் அவர்களுடைய நோக்கம். இன்றைக்கி மம்தா பானர்ஜி அவருடைய உதவியாளரை கைது செய்கிறார்கள். மகாராஷ்டிரத்தில் அந்த அரசையே கவிழ்த்தார்கள், சோதனை செய்தே அந்த அரசை கவிழ்த்தார்கள். எனவே அதை மாதிரி செய்யலான்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பீகாரில் மட்டும் அது முடியல. ஏன்னா பீகாரில் என்ன நடந்ததுன்னா, நிதிஷ்குமார் அனுபவம் மிக்கவர், கௌடல்யருடைய அர்த்த சாஸ்திரத்தை முழுசாக படித்தவர் அவர் தான். மோடி பாதி தான் படித்தார், ஆனால் நிதிஷ்குமார் முழுசாக படித்தார். அதனுடைய விளைவு மோடியை அவர் அங்கே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டார். இதுதான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அரசியலாக இருக்கிறது. நேர்மையான அரசியல் இல்லை. எதிர்கட்சிகளை எல்லாம் இவ்வாறு வீழ்த்துவது, நயவஞ்சகமாக வீழ்த்துவது, வன்முறையின் மூலமாக வீழ்த்துவது, சோதனைகளின் மூலமாக வீழ்த்துவது, இப்படியாக அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் அது வெற்றி பெற